சிவஸ்மதியான லக்ஷ்மி நாராயணனுடைய அருளாலே விசேஷமான தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய என்ற ஒரு பாசுரம், அந்த திருமிஷை ஆழ்வார் எழுப்பக்கூடிய பாசுரம். திருமிஷை ஆழ்வார் சக்கரத்தாழ்வார், சக்கரத்தினுடைய அம்சம் திருமிஷை ஆழ்வார். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்காக ஏறி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்ட அயலாரூரிலே அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். ஒரு ஸ்லோகம் இருக்கே, அதுக்கே 1000 தடவை கும்பிடணும். அந்த அஞ்சிலே ஒன்று பெற்றான், அந்த பஞ்சபூதங்களையும் இந்த ஆஞ்சநேயர் தான் இஸ் கண்ட்ரோலிங் தி நேச்சர். ஐ வில் வர்ஷிப் ஓன்லி தி நேச்சரங்கிறான். அந்த நேச்சரே ஆஞ்சநேயர் தான். நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், வாயு எல்லாமே ஆஞ்சநேயர் தான். இந்த ஆஞ்சநேயர் என்னுடைய தத்துவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான சில செய்திகள்லாம் வருது. அதாவது ஆஞ்சநேயர் வந்து பஞ்சபூதங்களுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லிட்டா போதுமா, அதெல்லாம் நிரூபணம் பண்ண முடியுமா, ஆஞ்சநேயர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பார்வதியும் பரமேஸ்வரியும் ரொம்ப ஆச்சரியமாக சந்துஷ்டி பண்ணி மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேருகிறார். ஈஸ்வரனும் ஈஸ்வரியும், ருத்ரனும் உமா உமையும் சேரும் பொழுது அந்த லிகிதம், அவர்களுடைய லிகிதமானது கீழே விழுகிறது. அதை வாங்கி கொள்கிறான் வாயுபுத்திரன். வாயுபுத்திரன் தான் அந்த ரெண்டு பேருனுடைய லிகிதத்தை வாங்கிட்டு கொண்டு அஞ்சனையனுடைய கர்ப்பத்திலே சேர்க்கிறான். ஆஞ்சநேயர் வேறு யாரோ இல்லை, சாட்சாத் சிவபெருமான் தான். சிவனே தான் ஆஞ்சநேயர், நமவியாகரண பண்டிதர். அதாவது 9 விதமான கிரந்தங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் தான். அது மட்டும் இல்லை, இஸ் அ கிரேட் மியூசிஷியன். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது. வடக்கு பார்த்த ராமர் கோயில் ஒன்று இருக்குது கும்பகோணத்தில், அங்கே பட்டாபிஷேக ராமர், சீதை, லக்ஷ்மணர், பரதரெல்லாம் இருக்கார். கீழே அனுமார் இருக்கார். அனுமார் எத்தனையோ கோலத்தில் இருக்கார். அந்த ஊரில் வீணையோடு இருக்கார், அவரை போய் கேட்டால் இஸ் அ கிரேட் மியூசிஷியனுங்கிறார். எல்லா விதமான சங்கீதத்து ஞானமும் அவர்கிட்ட இருக்குது. யார், ஆஞ்சநேயர்கிட்ட. நம்ம எவரோ அவரை சாதாரணமாக எடை போட்டுற முடியாது. அவருடைய பேசுகின்ற பாஷையை வைத்து மதுர பாஷை அப்படிங்கிறார் ராமர். ராமர் சொல்லும் பொழுது 4 வேதங்களை கற்றவனுடைய பாஷை தான் இப்படி இனிமையாக இருக்கும், மதுர பாஷையில் பேசுகிறார் அப்படிங்க. அவ்வளோ விசேஷமான ஆஞ்சநேயர் என்னவா எப்படி இதெல்லாம் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு வியாசராஜர், அந்த வியாசராஜரை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணும். வியாசராஜர் யார், அவர் எப்படி இந்த 723 ஆஞ்சநேயர்களை பிரதிஷ்டை பண்ணார், இந்த முதல் ஆஞ்சநேயர் எங்கே வந்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக என்ன, இந்த ஆஞ்சநேயர் சமாச்சாரத்தை பார்க்கும் பொழுது முதல் முதல்ல தேவலோகத்திலே பிரம்மாவினுடைய பூஜை, சங்கூகர்ணன், ஒரு ரிஷி இருக்கார், அங்கு ஒரு தேவதை இருக்குது. அந்த சங்கூகர்ணனுடைய தேவதை தினைக்கும் புஷ்பம் கொண்டு வந்து கொடுக்குறான் பிரம்மாவினுடைய ஆராதனைக்கு. தினைக்குமே லேட்டு, கரெக்டு டைமுக்கு பூஜைக்கு வர்றதில்லை. நம்ம ஸ்டூடெண்ட் மாதிரி எப்போவுமே இப்போ லேட்டாக தான் வர்றது, ஏதாச்சும் ஒரு நொண்டி சாக்கு சொல்கிறது, எப்போ பார்த்தா லேட்டாக வர்றது. பிரம்மா கோவம் வந்துடுச்சு, ஒரு நாள் கூப்பிட்ட, ஏயா என்ன சங்கூகர்ணா, ஏன்பா இப்படி டெய்லி லேட்டாக வர்ற, என்ன காரணம்னு கேட்டார். ரீசன், வேல்யூபிள் ரீசன் இருந்தால் மன்னிச்சு விட்டேன்னு சங்கூகர்ணன் சொன்னான். எல்லாம் ஒன்றும் இல்லை சார், பூலோகத்தில் ஒரு ரம்யமான இடம் இருக்குது, வந்து ஒரு ரொம்ப ரம்யமான அந்த இடத்த கண்டு நான் மயங்கி போயிட்டேன். அந்த அதனால் நான் இங்கே வர்றப்போ அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு, சரி நாளைக்கு டைமுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். திரும்பி மறுநாளும் லேட்டு ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த இடத்தினுடைய ரம்யம், அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு. துங்கபத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய கிஷ்கிந்தை பகுதியிலே போடக்கூடிய துங்கா பத்ராங்கிற நதிக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த கிஷ்கிந்தை என்ற இடம் அவனை ரம்மிக்க செய்கிறது. யாருக்கு, சங்கூகர்ணனுங்கிற தேவதைக்கு. கோபம் வந்துடுச்சு, யாருக்கு, பிரம்மாவுக்கு. நீ ராட்சசனாக பிறக்க கடவாய், சாபம் விட்டான், ராட்சச ஜாதியிலே பிறக்க கடவாய். ஐயோ சரி, ராட்சச ஜாதியில் பிறக்கணும்னா ஏதாவது பிராயச்சித்தம் இருக்குன்னா, நீ வந்து புஷ்பமெல்லாம் கொண்டு வந்து கைகரியம் பண்ணாலும் சாத்வீக புத்தியாக இருக்க கடவாய். நீ இவ்வளவு நல்லது பண்ணின, ஆனால் ராட்சசனாக இருந்து கொடுமை பண்ணுறது கூட நல்ல புத்தியோடு இருக்கிற ராட்சசனாக பிறக்கும். எப்படி விபீஷன் ஆழ்வார் மாதிரி சொல்லி சாபத்தை கொடுத்தார். உடனே என்ன சாபம் அப்படின்னா பிரகல்லாதன். அவன்தான் பிரகல்லாதன், எந்த சங்குகர்ணனோ அவன்தான் பிரகல்லாதன். ராட்சச ஜாதியில் பிறந்து அவங்க அப்பாவின் கொலைக்கு காரணமாகி ரொம்ப மன வருத்தப்பட்டு
இந்த காலத்தில் அப்பனையே கொலை பண்ணுறான். அந்த காலத்தில் கொலை பண்ணிட்டு அழுகிறான், ஐயோ எங்கள் அப்பாவை நான் கொலை பண்ணி, இவனா கொலை பண்ணான், அவன் பண்ண அட்டகாசத்துக்கு அவனை பகவான் வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து கொலை பண்ணிட்டார். ஆனால் இவன் வந்து ஃபீல் பண்ணுறான், ஐ ஆம் தி சோர்ஸ், என்னால் தான் எங்கள் அப்பாவுக்கு கொலை ஆகிப்போச்சு, நான் பிறக்காமல் இருந்தேன்னா எங்கள் அப்பா நல்லா இருந்திருப்பார். அந்த மாதிரி உத்தமமான மகன் பிறந்திருக்கார். அது பாருங்க, உடனே அந்த நரசிம்மன்கிட்ட கேட்குறார், எனக்கு எங்கள் அப்பா போனதுக்கு நான் தபஸ் பண்ணி என் மனசை சாந்திப்படுத்திக்கணுங்கிறார். யாராவது இந்த காலத்தில் இப்படி இருப்பாங்களான்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த காலத்தில் அப்பா போயிட்டான்னா சந்துஷ்டியாக இருக்கான் இல்லையா, அப்பா போயிட்டானே சந்துஷ்டியாக இருக்கான், மகிழ்ச்சியாக இருக்கான், கொண்டாடுறான். ஆனால் அப்பா போனதுக்காக வருத்தப்பட்ட ஒரு பையன் யாருன்னா இவன் தான். உடனே நரசிம்மர் கை காட்டுறார், போன ஜென்மத்தில் நீ இந்த இடத்த கண்டு தான் ரமிச்ச, துங்கபரணை கதை கரையோரம் நவபிருந்தாவனம், இங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணும், எந்த இடத்த கண்டு நீ போன ஜென்மத்தில் இந்த சாபம் பெற்று இந்த பிறவியை பெற்றாயோ, இந்த ராட்சச பிறவி இந்த இடத்துல போய் உட்காந்து தியானம் பண்ணணும்னா அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணுறோம். யார்? நம்ம பிரகலாதன். அப்பா அவனுடைய டெத்துக்கு காரணமாயிட்டேன்னு அங்கே உட்காந்து தியானம் பண்ணி சர்ச்சிங் ஃபார் பீஸ் ஆஃப் மைண்டு. அப்போது என்ன ஆச்சுன்னா அவர் பிறவி முடிஞ்சது, அடுத்த பிறவியில் அவரே வியாசராஜராக பிறக்கிறார். யாருக்கு சங்குகரணனோ, யார் பிரகலாதனோ எங்கே உட்காந்து தபஸ் பண்ணாரோ, அடுத்தது பின்ன என்னவா பிறக்கிறாரு, வியாசராஜர். வியாசராஜரா பிறந்து இதுக்கு என்ன பிராய சித்தம் அப்படின்னு பார்க்குறாரு. 723 ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணுறார் ஆல் ஓவர் இந்தியா. ஓ, அதில் பெனுகுண்டாங்கிற ஒரு இடம் இருக்குது, அங்கே மட்டும் 360 ஆஞ்சநேயர் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போகணும். எங்கே சார் போகிறது? இங்கேருந்து நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கே போக முடியலன்னா இங்கேருந்து பெனுகுண்டாவுக்கு எங்கே போகிறது? பெனுகுண்டா எங்கே இருக்குது? ஒன்று சிம்பிள் தான், இந்த காலத்தில் ரயில் டிக்கெட்டெல்லாம் வீட்டில் உட்காந்து நெட்டில் புக் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லைங்கன்னு பெங்களூர் போக வேண்டியது. பெங்களூர்லேருந்து 10 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அந்த 10 மணிக்கு ஒரு ட்ரெயினில் ஏறினா ஹாஸ்பெட் அப்படிங்கிற ஒரு காலையில் 6 மணிக்கு கொண்டு போய் விட்டுறேன். ஹாஸ்பெட்லேருந்து இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் ஆனேகுந்தேங்கிறது தான் இந்த இடம், அற்புதமான இடம். இந்த நவபிருந்தாவனம் இருக்கக்கூடிய இடம், இந்த பிரகலாதன் தபஸ் பண்ண இடம், இந்த சங்குகரணன் மனசு மணஞ்ச இடம், அந்த இடத்துக்கு போயிடலாம். 25 கிலோமீட்டர்ஸ் ஹாஸ்பெட்டலேருந்து காலையில் 7 மணிக்கெல்லாம் போயிடலாம். 6 மணிக்கு ஹாஸ்பெட்டல் போயிருக்கலாம். 7 மணிக்கெல்லாம் நீங்கள் ஒரு பஸ் கிடச்சிதுன்னா 7 மணிக்கெல்லாம் இந்த ஆனேகுந்தே, ஆனை கட்டும் இடம் ஆனேகுந்தே. ரொம்ப ஆச்சரியமான இடம், ரம்யமான இடம். இந்துக்கள் ஒவ்வொருவரும் சென்று சேவிக்க வேண்டிய இடம் ஆனேகுந்தே. அந்த ஆனேகுந்தேயில் தான் அக்ஷரமான கோவில் இருக்குது. அங்கே போய் என்ன பண்ணினான்னா, நீங்கள் போனால் அந்த ரிவரை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா அந்த ஊரில் வியாசராஜருடைய நடுநாயகமாக அந்த வியாசராஜருடைய சமாதி இருக்குது. வியாசராஜர், அந்த வியாசராஜரை சுற்றி 9 பிருந்தாவனம் இருக்குது, 9 நவபிருந்தாவனம் இருக்குது. முன்னால் ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார், பின்னால் ஒரு ரங்கநாதர் இருக்கார். அப்போது 5 ஆஞ்சநேயர் உங்களுக்கு சொல்லணும். அஞ்சிலேயே ஒன்று பெற்றான், அஞ்சிலேயே ஒன்றை தாவி, அஞ்சிலேயே ஒன்று ஆரியன்காக ஏகி அப்படின்னு சொல்லும்போதும் அஞ்சிலே ஒன்று பெற்றான் வாயு புத்திரனான ஆஞ்சநேயன்ல முதல் ஆஞ்சநேயர் யாரன்னா இந்த துங்கபத்ரா நதி தீரத்தில் வியாசராஜர் சமாதிக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர். ரொம்ப ஆச்சரியமான ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயர் யார் அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் சிட்டிங் ஸ்டேஜஸில் இருக்கார். சிட்டிங் ஸ்டேஜில் கையில் ஒரு ஓலச்சோடியோடு இருக்கார். அந்த ஆஞ்சநேயருக்கு என்ன சமாச்சாரம்னா, யார் ஒரு மத்வாச்சாரியராக வந்தாரோ, மத்வாச்சாரியர் தான் வாயுபுத்திரன். அந்த மத்வாச்சாரி ஓலையை வச்சுருக்கார், கிரந்தங்களுக்கெல்லாம் லிபி எழுதியிருக்கார், அப்படி ஓலை வச்சுருக்கார். மத்வாச்சாரியார் அவர் தான். ஆஞ்சநேயர் ஹனுமான் தாடைகள் உப்பி இருக்கு, அதனால அந்த ஆஞ்சநேயர் தான். பீமன், எந்த பீமனாக வந்தாரோ, யார் அனுமானாக வந்தாரோ, யார் வந்து நம்முடைய மத்வாச்சாரியாராக வந்தாரோ, 3 தோற்றத்துடன் அங்கே உட்காந்துருக்கார். ரொம்ப ஆச்சரியமான ஆஞ்சநேயர். அதுதான் முதல் ஆஞ்சநேயர். அந்த வரக்கூடிய ஆஞ்சநேயர்களிலே ரொம்ப ஆச்சரியமான ஆஞ்சநேயர் திரையோதர ஆஞ்சநேயர். 3 ஆஞ்சநேயர் சொரூபமாக உக்காந்துட்டு இருக்கார். அவருக்கு முன்னால் வியாசராஜர். அந்த வியாசராஜருக்கு மேலே பட்டாபிஷேகம், ராம பட்டாபிஷேகத்தை நல்லா தெளிவாக அடிச்சிருக்கான். ஏன்னா ராமர் இருந்தால் தான் முன்னே ஆஞ்சநேயர் இருப்பார், பின்னாலே ரங்கநாதர் இருக்கார். இந்த வியாசராஜர் யார் அப்படின்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா, அங்கே பொன்னூர்னு ஒரு ஊர் இருக்குது மைசூர் பக்கத்தில். அந்த பொன்னூருங்கிற ஊரில் சீத்தம்மை அப்படிங்கிற ஒரு அம்மா இருக்கா. பக்கத்தில் அந்த சீத்தம்மைக்கு பக்கத்தில் ராமாச்சாரியாருங்கிறவர் இருக்கார். இந்த ராமாச்சாரியார் காலமாயிட்டார். இந்த பன்னூரில் ராமாச்சாரியார் காலமாயிட்டார். அவருடைய பாடி வீட்டில் இருக்குது. கதையை நல்லா கேட்கணும். சீத்தம்மை வெளியே வந்துட்டார்,
வெளியே வந்து அந்த ராமாச்சாரியனுடைய ஒய்ஃப் சீதம்மை வெளியே வந்து அப்படியே போய் உடன்கட்டை ஏறுவதற்காக யோசனை பண்ணிட்டுருக்கான். உடன்கட்டைன்னா தெரியும்ல, அப்போது அந்த காலத்தில் அந்த கணவனுடைய சிதையில் அப்படியே குதித்து அந்த பெண்ணும் உயிர் விடணும். அப்படி போயின்னு இருக்கா, இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணிட்டுருக்கா. அந்த பக்கம் அவளுடைய நல்ல நேரம், பிரம்மண்ய தீர்த்தர்னு ஒருத்தர் வர்றார். இந்த மத்துவ மடத்தில் இருக்கக்கூடிய பிரம்மண்ய தீர்த்தர் வர்றார். இவர் வந்தவர் சும்மா இருந்தால் பரவாயில்ல, இந்த அம்மாவை பார்த்து தீர்க்க சுமங்கலி பவான்ட்டார். இந்த இந்த அம்மாவோ டெட் பாடியை வீட்டில் வச்சுட்டு போன காரியத்துக்கு வந்திருக்கு, இவர் கம்மன் இல்லாமல் தீர்க்க சுமங்கலி பவான்ட்டார். இந்த அம்மாவுக்கு சிரிக்கிறதா அழுவுறதா? ஏன்னா நம்ம கட்டையில் விழுந்து நம்ம உடலை ஓட போகிறோம். இந்த நேரத்தை பார்த்தவங்க தீர்க்க சுமங்கலி பவன்னா ஒரு வேளை ஆசீர்வாதம் தப்போ, அல்லது ஒரு வேளை நாம் பண்ண காரியம் தப்போ, இல்லது இவருடைய வார்த்தை தப்போ அப்படின்னு பல பிரச்சனை வந்துடுச்சு. உடனே சுவாமியும்ண்ணா என்னம்மாண்ணா, இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு, என் கணவர் உயிர் விட்டுட்டார், உள்ளே கிடக்கிறார், அவருக்கு உடன்கட்டை ஏறுவதற்காக நான் வந்திருக்கிறேனே தவிர நீங்கள் போய் என்ன இப்போ தீர்க்க சுமங்கலி பவன்னா லாஸ்ட்டு ஸ்டேஜ், எல்லாம் முடிகிற நேரத்தில் மீண்டும் வாழ்வேன் என்ன அர்த்தம், 8 மணிக்கு முடிக்கணுங்கிறார், 8 மணிக்கு தான் ஆரம்பிப்பேன்னா என்ன அர்த்தம், பிரச்சனை ஆகிடும். அப்புறம் என்ன ஆச்சுன்னா உடனே டக்குன்னு, நான் சொல்லவில்லை என்னுடைய வார்த்தையிலேருந்து சரஸ்வதி கடாட்சம் அப்படின்னு மாற்றிட்டார் அவர், நான் சொல்லியிருந்தா தானே என் மேலே தப்பு கிடையாது. அவர் பெரிய மகாரிஷி பிரம்மண்ய தீர்த்தர். சரி, வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டில் இருக்கவங்களாம் உள்ளே வரக்கூடாது, சாமியார் சத்து போன டெட் பாடி. இல்லை இல்லை நான் வருவேன், ஏன்னா ரொம்ப போச்சுன்னா போனால் கமண்டத்தில் இருக்க தீர்த்தத்தை எடுத்து அந்த டெட் பாடி மேலே அடித்தான். அடித்த உடனே அவன் எழுந்து உக்காண்டான், எழுந்து உக்காண்டான். ஏன்னா டெட் பாடி போய் எழுந்து உக்காந்துருன்னா உனக்கு 2 குழந்தை பிறக்கோங்க. இப்போ புழைக்க வச்சதே பெரிய அதிசயம், அங்கே இருக்கவெல்லாம் மயன் போயிட்டான். இப்போ பிறந்தது இல்லாமல் 2 குழந்தை பிறக்கோங்கிறான், ஒன்றும் இல்லை இல்லை 2 குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம். ஏன்னா இதெல்லாமே நெகட்டிவாக போகுது, இதெல்லாம் யாருக்காவது புரியுமா? ஒன்றும் புரியாது, இதெல்லாம் தெய்வ செயல். சரி, அந்த பிறக்கிற குழந்தையே, ஒரு குழந்தையே நீ என்ன பண்ணணும்னா, 2வது குழந்தைய பூலோகத்தில் விழவே கூடாது, நீ கர்ப்பமான உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், சரியா? அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே நான் மடத்திலிருந்து தங்கத்தாம்பாளத்தை அனுப்புவேன். தங்கத்தாம்பாளம்னா என்ன, அப்போ நினச்சி பார்க்கவே பயமாக இருக்கு. 30,000 ரூபாய் ஒரு தங்கத்தாம்பாளத்தை அனுப்புவேன். அந்த தங்கத்தாம்பாளத்தை நீ அந்த குழந்தைய பிடிச்சிக்கணும், அந்த குழந்தை பூ சர்பவை ஏற்படக்கூடாது, அந்த அந்த குழந்தையினுடைய உடல் பூலோகத்திலே படக்கூடாது, படவே கூடாது, அதை அப்படியே காப்பாற்றணும், அந்த குழந்தைய எனக்கு தரணும் அப்படி. சரி, ஏதோ ஒரு குழந்தைய அவர் கேட்குறார். இப்போ இல்லைனா அதிசயமாக நடந்துகிட்டே வருதே, இவ்வளோ அதிசயம் நடந்த உடனே சரி நீ சொன்னபடி பண்ணுறேன்னு ஒரு குழந்தை பிறக்கிறது, அதுதான் வியாசராஜன்.